ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கடன் பிரச்சனை தீர்வதற்கும் எந்தவித துன்பங்கள் இல்லாமல் வாழ்வதற்கும் நம்ம ஏற்றக்கூடிய தீபமான ஆகாச தீபத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இருக்கேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆகாச தீபம் வந்து எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தா, ஐப்பசி மாத அமாவாசையிலிருந்து கார்த்திகை மாதம் அமாவாசை வரைக்கும் ஏற்றணும். மொத்தம் வந்து 30 நாட்கள் வந்து தினசரியுமே வந்து நம்ம ஏற்றிக்கிட்டு இருக்கணும். நான் இப்போ ஏற்கனவே வந்து ஒரு வாரம் வந்து கடந்து விட்டது. இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். இருந்தாலும் இன்றைக்கி சாயந்தரம் வந்து மாலை வேளையில் வந்து இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெறுங்க. இந்த 30 நாளும் நீங்கள் ஏற்ற முடியலை அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் கடைசி 3 நாள் ஏற்றலாம், இல்லைன்னா கடைசி 1 நாள் மட்டுமாவது இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றக்கூடிய ஒரு மாதம் எது அப்படின்னு பார்த்தா, அக்டோபர் 28லேருந்து நவம்பர் 26 வரைக்கும், கடைசி டேட் வந்து நவம்பர் 26 வரைக்கும் நீங்கள் வந்து ஏற்றலாம். இந்த தீபத்தை வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம வீடு வந்து தனி வீடாக இருந்தால் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் போய் வடகிழக்கு மூலையில் வந்து இந்த தீபத்தை ஏற்றணும். அப்படி வந்து அந்த வசதி நமக்கு இல்லை, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில் வடகிழக்கு மூலை எதுன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து சுத்தம் பண்ணிட்டு நல்லா தெளித்து தண்ணி வச்சு தெளிச்சுட்டு ஒரு சின்ன கோலம் போடணும். கோலம் போட்டு அந்த கோலத்துக்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிடுவோம். அந்த கோலத்து மேலே ஒரு மணை ஒரு பலகை இருந்தால் பலகை வச்சுக்கிடுவோம். அந்த பலகையில் வந்து நல்லா தண்ணி வச்சு அலம்பிட்டு அதுக்கும் வந்து சின்ன கோலம் போட்டுட்டு நடுவில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சுற்றி 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிடுவோம். அடுத்து இந்த பலகை மேலே வைக்கிறதுக்கு நம்ம வந்து பெரிய அகல் விளக்கு நம்ம எடுத்துக்கிட போகிறோம். பெரிய அகல் விளக்கில் நீங்கள் பெரிய அகல் விளக்கு ஒன்று வந்து வாங்கி வச்சுக்கோங்க. 5 முக விளக்கு இருந்தால் கூட அதை வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த அகல் விளக்கை வந்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு பித்தளை தட்டு வந்து சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அகல் விளக்கில் வந்து 8 திசைகள்லையும் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கணும். 8 திசைகள்லையும் மஞ்சள் குங்குமம் வச்ச பிறகு அந்த தட்டோட வந்து பலகை மேலே வச்சுருங்க. பலகை மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திரி எப்படி போடணும்னா, 2 திரியை வந்து பஞ்சுத்திரி ரெண்டையும் சேர்த்து முறுக்கி நம்ம போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம இப்போ ஏற்ற போகிற விளக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது, வெளியில் தான் ஏற்றணும். ஒன்று மொட்டை மாடியில் ஏற்றணும், இல்லைனா வீட்டுக்கு வெளியில் நம்ம வடகிழக்கு மூலையில் பார்த்து தான் ஏற்றணும். இந்த திரியை வந்து 8 பொட்டு வச்சுருக்கோம்ல, அந்த இதில் வச்சுட்டு இந்த 8 திரியும் வந்து 8 திசையை நோக்கி தான் எரியணும். தினமுமே வந்து மாலை வேளையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த தீபத்தை ஏற்றுங்க. முதல்ல வந்து வெளியில் வந்து வாசப்படியில் வெளியில் வந்து நீங்கள் வடகிழக்கு மூலையில் ஏற்றி முடித்து அந்த தீபம் வந்து தானாக அணைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் உள்ள விளக்குகளை வந்து ஏற்றி வைங்க. இந்த விளக்கை வந்து நம்ம ஏற்றி வைக்கிறனால ஏற்றும்போது வந்து மகாவிஷ்ணுவை நினச்சிக்கிட்டு உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு ஏற்றுங்க. இந்த ஆகாச விளக்கை ஏற்றுறனால மகாவிஷ்ணு வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களெல்லாம் போக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு வாழ்வை வந்து கொடுப்பார். இந்த பதிவு வந்து உங்கள் எல்லோருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க. நல்ல ஆன்மீக தகவலுடன் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.